இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நேற்று தான் ஃபோன் பண்ணாரு, டைம் டு அசிஸ்டன்ட் சொன்னாரு, சார் நீங்கள் மேடையில் பேசணும்னாரு. இதுக்கிட்ட இந்த வம்பு அப்படின்னு அவன் சொன்னேன், இல்லை இல்லை கண்டிப்பாக பேசணுன்னாரு. வரும்போது நிறைய கேமராமேன் சார் கண்டென்ட் கொடுங்க கண்டென்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க, அதனால நான் கண்டென்ட் கொடுத்துட்றேன். முதல்ல சங்கங்களை குறை சொல்றதை தவிர்த்துருங்க. உங்களால் அந்த சங்கத்தில் உள்ளே போய் போராட முடிஞ்சுன்னா போராடுங்க. ஏன்னா ரெண்டு அணி நிற்கிறாங்க, நீங்கள் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிறீங்க. முதல்ல சினிமா தொழிலை கற்றுக்கிட்டு சினிமாவுக்கு வாங்க. எப்படி படம் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, எப்படி படத்தை வெளியிடுறது, என்னென்ன மாதிரி கூத்துங்க இருக்குங்கிறது படம் வெளியிட்ட பிறகு தெரிஞ்சதை விட அதுக்கு முன்னாலே தெரிஞ்சுக்கலாம்ல. 25 தியேட்டரில் வெளியிட்டாலும் அந்த தியேட்டர் உங்கள் கண்ட்ரோலில், நீங்களே ஒரு 25 பேர் போய் அந்த படத்தில் எவ்வளோ வருமானம் வருதுன்னு பாருங்க. வருமானம் வந்தால் தானங்க தியேட்டருக்காரன் கொடுப்பான். இப்போ தான் நான் வந்து ரோஹினி தியேட்டருக்காரன் பேசிட்டு வந்தேன், நிறைய தியேட்டருக்காரன் நான் பேசினேன். சார் ஓப்பனிங்கே இல்லை சார், 4 பேர் இருக்காங்க சார், எப்படி சார் படத்தை ஓட்ட முடியும்? இப்படி தான் அவங்க கேட்குறாங்க. உங்கள் கேள்விக்கு உங்கள் பதில், அதாவது இப்போ டாடான்னு ஒரு படம் ஓடுச்சு, அதுவும் பெரிய முகங்களில் ஓப்பனிங் இருக்கிற அளவுக்கு ஸ்டார் காஸ்ட் இல்லை, ஓடலையா? லவுட்டுடைய ஓடலையா? அந்த பிரதீப் ரங்கநாதனை யாராவது ஹீரோன்னு ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்போது ஸ்டஃப் இருக்கணும். இப்போ நானே யூடியூப் எடுத்துட்டேன்னு சொன்னால் சினிமாவோட அதிகமாக வருமானம் வருது. என்ன காரணம்? ரசிக்கிற மாதிரி பேசுங்க, ரசிக்கிற மாதிரி படம் எடுங்க. இதுதான் என் விஷயம். ஒன்று, அஜித்தாலே முடியல பேக் ரேஸ் பைக் ரேஸில் கலந்துக்கிறதுக்கு, அவரே சொன்னார். ஒரு 7 வருஷம் இருந்தாலும் எங்கிட்ட தான் பழம்புனார், எனக்கு ஸ்பான்சர்ஸே கிடைக்கல. அவ்வளவு பெரிய நடிகருக்கு ரேஸில் கலந்துங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எனக்கு ஸ்பான்சர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் அவர் ரேஸை விட்டு கொஞ்சம் ஒதுங்கினார். அதுக்கப்புறம் அவர் பேச்சே நிறுத்தினார். அதுக்கு முன்னால் நிறைய பேசினார் அஜித். ஏன்னா ஒரு பைக்கோட விலை 1.5 கோடி ரூபா, எவங்கிட்ட காசு இருக்கு, எத்தனை சீரோன்னு எத்தனை பேருக்கு தெரியும், வீட்டில் மிதிமே நிற்க மாட்டாங்க. அதனால் இன்னொன்று, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும், அதுவும் போலீஸ் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும், ரேஸ்ன்னு சொன்னாலே மிதி மீன் மிச்சவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெறுப்பை நீங்கள் டிவியில், நேற்று கூட டிவியில் பாருங்கள், ரோட்டில் பைக் ரேஸ்ன்னு சொல்லி தரையில் போகிறாங்க. அப்போ ரேஸ்னாலே என்ன காரணத்தினால இது வெறுக்கப்படுது அப்படின்னு நீங்கள் காட்டுங்க. முதல்ல இந்த படத்தில் டைரக்டர் பேர் சாஸ் ரெக்ஸு, அப்புறம் பாருங்கள் ஸ்டண்ட்டு வந்து சீனோ சாஸ் ரெக்ஸு. உங்கள் பிரதரா தம்பியா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க ஸ்டண்ட் யூனியன் ஒண்ணு இருக்கு. ஸ்டண்ட் யூனியன்ல இருந்து யாராவது ஒருத்தர் நீங்க வந்து அந்த அது பேராவது போடுறதுக்கு அனுமதிச்சாதான் அவங்க வந்து ஒத்துப்பாங்க. இங்க எல்லாருமே நீங்க புதுனா சிறு படம் தயாரிப்பாங்க, கேள்விப்பட்டதுல என்ன சங்கம் பேரு, சிறு படம் தயாரிப்பாளர் சங்கமா? நான் கேள்விப்படாத பேர் இருக்கு, ஏன்னா கில்ட் இருக்கு, அது இல்லாமல் சிறுபட மொழியீட்டு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, நடக்கிற தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, நடக்காத தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு. சிறுபட தயாரிப்பாளரா? 7 வருஷமா இருக்கு எங்களுக்கு தெரியும், எங்க பத்திரிகையாங்களும் எங்களுக்கு. நீங்க சென்சார் கொடுத்தீங்களா? உங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தது இல்ல சார், சென்சார் கொடுக்கறதுக்கு சென்சார் நாங்க தான் கொடுத்தோம். இல்ல சார், சென்சார் கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டிய சென்சார் தான், நீங்க கிளியரன்ஸ் கொடுக்குறீங்க. ஓ அப்படியா, சரி சரி ஆசிரியர். ஏன்னா அது வந்து இல்லை இல்லை படம் பார்க்குறேன், ஆனால் சிறுமொழி சார் எங்கள் பத்திரிகை வண்டி யாரையோ கேட்டு பாருங்க சார். உங்கள் இதில் தயாரிப்பட சங்கமே 7 சங்கம் இருக்கா? இல்லை சார், சங்கங்கிற இங்க வாங்க. அதான் 7 சங்கம் இருக்கான். ஆனால் அப்படியா, எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து கலைப்புலி சேகரம் ஒன்று தனியாக தொடங்கினாரு, அது நடப்பு தயாரிப்பு சங்கம், அது அதுலேருந்து பிரிஞ்சு போனது. இப்போ நீங்கள் அங்கே பொறுத்த பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியாக சங்கம் தொடங்கிட்டீங்களா? சொத்தம் எவனுமே தெளிவாகல சார். ஏன் சார் சங்கம் ஆரம்பிக்கணும்? இப்போ கட்சி இருக்கு, ஒரு கட்சி இருந்தா நீங்கள் எவனா கட்சி ஆரம்பிப்பானா? இருங்க இருங்க, நீங்கள் பேசுனீங்க, எல்லாருமே திருடந்து சார். சரி சார், அப்படி பார்க்க போனால் தனி கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி வைக்கங்களே, நீங்களும் கூட்டணி வச்சு தயார் பேட்டி போடலாம் போட்டி இல்லாம
இல்ல சார், என்ன காரணம் தியேட்டருக்கு சொல்லுதுன்னா, அப்போ இன்னைக்கு சினிமா வந்து நல்லா இருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தியேட்டருக்காரன் தான் பணத்தை எடுத்துட்டு மீனா சர்ச்சில் நிப்பாப்புல எந்த தியேட்டர் படம் வரும்னு. அப்ப சினிமா அவ்வளவு அருமையா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே பாருங்க, ஒண்ணு இல்ல. இப்ப ரங்கநாதன் தப்பான தப்பானிக்க வேணா, இவர் எத்தனை சங்கம் இருக்குன்னு தெரியலன்றார். இவரு மிகப்பெரிய ஜாம்பவான் சினிமாவில், நடிகர், ஃபைட் மாஸ்டர், ஸ்டெண்ட் மாஸ்டர், உலகத்துல அத்தனை ஹீரோனியும் ஹீரோனையும் கிளி கிளின்னு கிளிப்பாரு. அவருக்கே அந்த ஏழு சங்கம் தெரியலன்னா நான் என்ன சொல்றது, அண்ணனே பேசுவாரு. முதலமைச்சர் புரட்சி தலைவர் தான் முதமல்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை தொடங்குது, தொடங்க சொன்னது அவர் தான். இதுக்கு நிறைய அதுக்கான வேர்கள் அடிநாளங்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர் தான் ஏன் நீங்கள் வந்து ஃபிலிம் சேம்னு வச்சுருக்கீங்க, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு வைக்கணும்ட்டு. ஆனால் எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து தனித்தனி சங்கங்கள் ஆரம்பிச்சுருக்காரு அவர் சொன்னார், அவருடைய கருத்து. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னு சொன்னால், ரேசர் முதல்ல தமிழில் பேர் வைங்க. அதாவது பைக் பந்தயம் இல்லை மோட்டார் சைக்கிள் பந்தயம்னு வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இதில் இருக்க எல்லாமே இங்கிலீஷ்லாம் இருக்குது. என் முதல்ல நீங்கள் இங்கே தமிழ் பட தமிழ்நாட்டிலேயே தமிழ் படத்துக்கு தமிழில் பேர் வைக்க மாட்டீங்க, தமிழில் எழுத மாட்டீங்க, எல்லாம் இங்கிலீஷ் தான். எங்கள் கிராமத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பேர் வாசிக்கிற கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் தமிழ் படுத்துங்க. அது கண்டிப்பாக. ஏன்னா முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் வந்து இதனால தான் கோவப்பட்டு விசனப்பட்டே சொன்னார், தமிழில் பேர் வச்சால் தான் வரி விலக்கு தருவேன்னு சொன்னார். நம்ம அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குன்னு தான் தமிழ் சினிமா நல்லா இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினுடைய வேண்டுகோள், தயவு செய்து தமிழ் படங்களுக்கு தமிழில் பேர் வைக்க சொல்லுங்க, தமிழ் பேர் வச்சா விதி வரி விலக்கு தருவோம்னு அறிவிங்க. அப்போ தான் தமிழ் சினிமா உருப்படம் தமிழில் பேர் வைப்பாங்க, இல்லாட்டி தமிழே மறந்துவோம். அப்புறம் நம்ம ரெண்டா புதுமுகங்கள், ஏன்னா புதுமுகங்களுக்கு வந்து தமிழ் நீங்கள் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எத்தனை சங்கம் இருந்தாலும் சரி முதலிட்டு வைக்க வேண்டிய கோரிக்கை. நான் ஏற்கனவே நேற்று அதை தான் சொன்னேன், இன்றைக்கும் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பல தியேட்டர்களில் தமிழ் படங்கள் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, போடுறதுலன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதே தமிழ் திரைப்பு தயாரிப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து முதல்வரை பார்த்தாங்க. அப்போ எம்ஜிஆர் ஒரு உத்தரவு போட்டார், வருஷத்தில் 3 மாதம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லையும் திரையிடணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் தமிழ் படங்கள் திரையிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் போய் முறையிடலை, தனித்தனியாக பிரிஞ்சிருக்கீங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும்? இன்னும் சொல்லப்போனால் நம்ம இப்போ மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் தாய் வீடு சினிமா தான், சினிமா. அதே மாதிரி மத்திய அரசு அறிக்கையில் வந்து சினிமாங்கிற பேரே இல்லாமல் பண்ணிட்டாங்க. யாரா ஒரு ஆள் கண்டனம் தெரிவிச்சிங்களா? நீங்களா தெரிவிச்சிடலாம்ல? இந்திய அரசின் நிதி நிலை அறிக்கையில் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த அறிக்கையில் சினிமாங்கிற வார்த்தையே இல்லைங்க. என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸுங்கிற மூலம் பல கோடி ரூபா அரசாங்கத்தை கொடுத்துட்ருக்கோம் தமிழ் சினிமா. ஏன் தமிழ் சினிமாங்கிற பேரையே அரசாங்கத்துக்கு பிடிக்கல? அது உங்களுக்கே தெரியும். 4 படம் நடித்த உடனே உடனே முதலமைச்சருங்கிறாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க? அரசாங்கம் எப்படி சினிமாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அதனால் உங்களுடைய படங்களை நீங்களே குறைஞ்சபட்சம் இந்த குறைந்த டிக்கெட் உள்ள தியேட்டர்களில் போடுங்க, அப்போ தான் சாதாரண ஆளுக்கு வருவாங்க. நீங்கள் பெரிய பெரிய மால் தியேட்டர்லாம் போட்டாங்கன்னா கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கொஞ்சம் நம்ம மாதிரி மீடியாக்காரங்க நல்லா எழுதினாலே ஓடிடியில் வாங்கிடுவாங்க. சமீபத்தில் ஒரு படம் தியேட்டரில் வசூல் குறைஞ்சது, ஆனால் ஓடிடியில் லாபம் பெற்றதுன்னு அந்த தயாரிப்பாளர் என்கிட்ட சொன்னார். அந்த அடிப்படையில் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி.